ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் ஹாக். ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட ஸ்டடி அப்ராட் சீரீஸ். இதில் வந்து நம்ம எஜுகேஷன் லோன் அண்ட் ஸ்காலர்ஷிப்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். இப்போ நீங்கள் வந்து அப்ராடில் போய் படிக்கணும் அப்படின்னா உங்களுக்கு ரொம்பவே எக்ஸ்பென்ஸ் அதிகமாக ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள், இந்தியாவில் படிக்கணும் அப்படின்னா ஒரு 5 to 10 lakhsல படிச்சிடலாம். இதே இது அப்ராடில் போய் படிக்கணும் அப்படின்னா ஒரு 20, 30, 40, 50 அந்த மாதிரி நீங்கள் எந்த கண்ட்ரி போகிறீங்க அதை பொறுத்து மாறும். ஸோ ஆவரேஜாக ஒரு 30 lakhs ஆச்சு தேவைப்படும். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது எல்லாருமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவ்வளோ கேஷ் கையில் வச்சுருக்க மாட்டாங்க. மோஸ்ட்லி நிறைய பேர் எஜுகேஷன் லோன் எடுக்க ட்ரை பண்ணுவாங்க. அப்படி அது கிடைக்கல அப்படின்னா ஸ்காலர்ஷிப்லாம் ட்ரை பண்ணுவாங்க. ஸோ ஸ்காலர்ஷிப்லாம் கிடைச்சா யாராச்சும் நமக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க, அதில் போய் நம்ம ஃப்ரீயாகவே படிக்கலாம். ஸோ இந்த ரெண்டு ஆப்ஷன் தான் நிறைய பேருக்கு இருக்கும். ஸோ இதை நம்ம எப்படி வாங்குறது, இது என்ன ப்ராசஸ் அப்படின்றது எல்லாமே பார்ப்போம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் ஒரு எஜுகேஷன் லோன் இப்போ லாஸ்ட்டு 15 டேஸில் எல்லா ப்ராசஸும் பண்ணி வாங்கியிருந்தேன். அதை பற்றியும் நான் சில ஸ்காலர்ஷிப்லாம் அப்ளை பண்ணியிருந்தேன், அதை பற்றியும் ஃபுல்லாக இந்த டீட்டெயிலாக நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், இந்த ப்ராசஸ்க்குள்ளே நீங்கள் போகணும் அப்படின்னா உங்களுக்கு மெயினாக என்ன தேவை அப்படின்னா ஒரு காலேஜ்லேருந்து ஒரு ஆஃபர் லெட்டரோ இல்லை அட்மிஷன் லெட்டரோ தேவை. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு சாம்பிளுக்கு நான் கொடுத்துருக்கேன். நீங்கள் ஏதாச்சும் ஒரு காலேஜுக்கு போகிறீங்க அப்படின்னா அந்த காலேஜுக்கு நீங்கள் அப்ளை பண்ணி அந்த காலேஜ்லேருந்து உங்களுக்கு ஒரு சீட்டு கொடுத்துருக்கணும். ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு டாக்குமெண்ட். இது இருந்தால் மட்டும்தான் நம்மளால் ப்ரொசீட் பண்ண முடியும். இதை தவிர பேசிக்காக உங்களுக்கு நீங்கள் ஆல்ரெடி வேறு ஏதாச்சும் டிகிரி படிச்சிருந்தீங்கன்னா அந்த டிகிரி சர்டிஃபிகேட்ஸ், 10th 12th படிச்சிருந்தீங்கன்னா அந்த சர்டிஃபிகேட்ஸ், அதுக்கப்புறம் உங்களோட பாஸ்போர்ட்டு, அதுக்கப்புறம் உங்களோட பேசிக் டீட்டெயில்ஸ், ஆதார், அந்த மாதிரிலாம் இருக்கும். ஸோ அதெல்லாம் இருக்கணும். அதெல்லாம் போக இந்த ஒரு டாக்குமெண்ட் மெயின். ஸோ இது இருந்தால் தான் நம்மளால் ஃபர்தராக ப்ரொசீட் பண்ண முடியும். ஸோ ஒரு காலேஜில் நீங்கள் அப்ளை பண்ணீங்க அப்படின்னா அங்கே ஒரு அட்மிஷன் லெட்டர் வாங்கிக்கோங்க. ஓகே, அது இருக்குது. நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம், ஃபஸ்ட்டு நம்ம லோன் பற்றி பார்ப்போம், அதுக்கப்புறம் நம்ம ஸ்காலர்ஷிப்ஸ்க்கு போகலாம். ஸோ ஒரு லோன் வாங்கணும் அப்படின்னா நம்மளுக்கு என்ன மாதிரி பாசிபிலிட்டிலாம் இருக்குதுன்னு பார்ப்போம். ஸோ ஒரு லோன் வாங்கணும்னா ஃபஸ்ட்டு நீங்கள் பப்ளிக் பேங்க்ஸ் அப்ரோச் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள், எஸ்பிஐ, கெனரா பேங்க், ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லியிருக்கேன். பப்ளிக் பேங்க்னா ஒன்றும் இல்லை, நம்மளோட இந்தியன் கவர்மெண்ட், அதாவது ஸ்டேட் கவர்மெண்ட்டாக இருக்கலாம், இல்லாட்டி சென்ட்ரல் கவர்மெண்ட்டாக இருக்கலாம், இந்த மாதிரி கவர்மெண்ட் ரன் பண்ணுற பேங்க்ஸ் தான் பப்ளிக் பேங்க்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அங்கே போய் நீங்கள் லோன் வாங்கலாம். இல்லாட்டி ப்ரைவேட் பேங்க்ஸ், அதாவது ப்ரைவேட் என்டிட்டிஸ், ஃபார் எக்ஸாம்பிள் ஆக்சிஸ் பேங்க், ஐசிஐசி, ஹெச்டிஎஃப்சி, இந்த மாதிரி எக்கச்சக்க ப்ரைவேட் பேங்க்ஸ் இருக்குது. ஸோ அங்கே ட்ரை பண்ணலாம். இல்லை அப்படின்னா தேர்ட் ஆப்ஷன், நான் பேங்கிங் ஃபினான்ஷியல் கார்பரேஷன்ஸ், ஷார்ட் ஃபார்மாக இதை வந்து என்பிஎஃப்சிஸ் சொல்லுவாங்க, இல்லாட்டி என்பிஎஃப்ஐன்னு சொல்லுவாங்க. இவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நார்மல் பேங்க் கிடையாது, இவங்க வந்து ஜஸ்ட்டு லோன் மட்டும் தருவாங்க. ஸோ இவங்ககிட்ட போய் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா எஜுகேஷனுக்கு லோன்லாம் அப்ளை பண்ணி வாங்கலாம். நார்மல் பேங்க் மாதிரி இங்கே வந்து ஒரு அக்கௌண்ட்டோ அந்த மாதிரிலாம் இருக்காது, லோன் தேவையானப்போ மட்டும் வாங்கிக்கலாம். ஸோ இந்த மாதிரி மூணு பாசிபிள் வேஸ் தான் இருக்குது. இவங்க மூணில் ஏதாச்சும் ஒரு வேலை தான் நம்ம வாங்க முடியும். இப்போ ஒவ்வொருத்தவங்களுக்கும் எந்த மாதிரி வாங்கலாம் அப்படின்றத நம்ம பார்ப்போம். ஃபார் எக்ஸாம்பிள், லோனுக்குள்ளே நீங்கள் போயிட்டீங்கனாலே கொலாட்ரல் அப்படின்ற ஒரு கான்செப்ட் இருக்குது. கொலாட்ரல் அப்படின்னா என்னென்னா, சிம்பிளாக இப்போ நீங்கள் வந்து ஒரு 20 லட்சரூபா பேங்க்கில் போய் கேட்குறீங்க, 20 லட்சரூபா வாங்கிட்டு அதுவும் இந்தியாவில் இருக்க போகிறதில்ல, ஃபாரின்ல எங்கேயோ படிக்க போகிறீங்க. நீங்கள் பாட்டுக்கு படிக்க போயிட்டு திரும்பி வந்து லோன் கட்டாமல் விட்டீங்கன்னா என்ன பண்ணுறது, அப்போ அந்த பேங்க்குக்கு தானே நஷ்டம். அதனால் பேங்க் வந்து எனக்கு வந்து சேஃப்டிக்கு செக்யூரிட்டிக்கு நீ எனக்கு ஏதாச்சும் கொடு அப்படின்னு கேட்பாங்க. ஸோ அதுதான் கொலாட்ரல். ஃபார் எக்ஸாம்பிள், என்கிட்ட வீடு இருக்குது, என்கிட்ட இடம் இருக்குது, என்கிட்ட கார் இருக்குது, இல்லை என்கிட்ட வந்து நகை இருக்குது, கோல்டு இருக்குது, ஏதோ ஒன்று ஒரு ஃபார்ம் ஆஃப் செக்யூரிட்டி நீங்கள் பேங்க்குக்கு கொடுத்தீங்க அப்படின்னா அதுதான் கொலாட்ரல். அதை அடமானமாக அவங்க வாங்கிக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு மணி கொடுப்பாங்க, அந்த மணியை நீங்கள் வந்து எஜுகேஷனுக்கு யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் பப்ளிக் பேங்க்லாம் போகணும் அப்படின்னா 99% வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொலாட்ரல் கேட்குறாங்க. கொலாட்ரல் இருந்தால் மட்டும்தான் நீங்கள் வந்து பப்ளிக் பேங்க்லாம் இப்போ லோனே வாங்க முடியும். இந்த மாதிரி கொலாட்ரல் கொடுத்தோம் அப்படின்னா ROI போட்டிருக்கீங்க, அதாவது ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். நம்ம வாங்குற லோனுக்கு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் மினிமம் 8 மேக்ஸிமம் 11 வரைக்கும் போகுது, அந்த ப்ராப்பர்ட்டியை பொறுத்து. பப்ளிக் பேங்க்ல தான் இருக்கிறதுலே வட்டி கம்மி, அதனால தான் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் பப்ளிக் பேங்க் கொடுப்பாங்க. அதே மாதிரி பப்ளிக் பேங்க்ல என்கிட்ட கொலாட்ரலே இல்லை, நான் லோன் வாங்க முடியுமான்னு கேட்டீங்க அப்படின்னா வாங்க முடியும். அதுக்கு ஒரு லிமிட் இருக்கு, அதிகபட்சம் 7 லட்சம் தான் வாங்க முடியும். பட் 7 லட்சத்தை வச்சுலாம் நம்ம ஃபாரினில் போய் படிக்க வாய்ப்பே இல்லை. அப்போது ஒரே ஒரு பாசிபிலிட்டி, கொலாட்ரல் இருந்தால் மட்டும் நம்ம பப்ளிக் பேங்க் ரீச் பண்ணலாம். இப்போ என்னோட கேஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு வந்து ஓனாக வீடோ இல்லை என்ன சொல்கிறது ப்ராப்பர்ட்டியோ இந்த மாதிரி காரு ஜுவல் அந்த மாதிரிலாம் ஒரு 25-30 lakhs ஒருத்துக்கு என்கிட்ட இல்லை. ஸோ அதனால பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு பப்ளிக் பேங்க்கில் அவ்வளோவா லோன் கிடைக்கல. நெக்ஸ்ட்டு நான் எந்த ஆப்ஷன் போனேன் அப்படின்னா ப்ரைவேட் பேங்க். ப்ரைவேட் பேங்க்கில் வந்து கொலாட்ரல் பேஸ் பண்ணியும் லோன் தருவாங்க. இப்போ என்கிட்ட கொலாட்ரலே இல்லை அப்படின்னாலும் பேஸ் பண்ணி எனக்கு லோன் தருவாங்க. பட் இங்கே வந்து இன்ட்ரெஸ்ட்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும், லைக் 9-14% வரைக்குமே போகும். ஃபைனலாக எனக்கு வந்து சுத்தமாக கொலாட்ரலே இல்லை, நான் என்ன பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி என்பிஎஃப்சிஸ் மட்டும்தான் நம்மளால் போகவே முடியும். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்ககிட்ட எந்த கொலாட்ரலும் இருக்க தேவையில்லை, எந்த சேஃப்டியாக லைக் என்கிட்ட எதுவுமே வீடோ லேண்டோ ஜுவல்லோ எதுவுமே இல்லை அப்படின்னாலும் நீங்கள் இங்கே லோன் வாங்கலாம்.
ஆனால் இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் இன்ட்ரெஸ்ட் அதிகமாகவே இருக்குது. ஏன்னா இவங்க வந்து ரிஸ்க் எடுக்கிறாங்க, உங்ககிட்ட சேஃப்டிக்கு எதுவுமே வாங்காமல் உங்களுக்கு லோன் தராங்க. அதனால் இவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா பர்சன்டேஜ்லாம் கொஞ்சம் ஹையாகவே வச்சுருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குது. ஃபஸ்ட் இப்போ நம்ம கொலாட்ரல் பற்றி பார்த்துட்டோம். லோன் கான்செப்ட்குள்ளே போனீங்க அப்படின்னா அடுத்து இன்னொரு மெயினான ஒன்று நீங்கள் பார்க்கணும், அதுதான் என்ன அப்படின்னா கோஅப்ளிகண்ட். கோஅப்ளிகண்ட்னால் ஒன்றும் இல்லை, லைக் நீங்கள் லோன் வாங்கும்போது உங்களுக்கு கேரண்டிக்கு யாராச்சும் ஒருத்தவங்க கையெழுத்து போடணும், உங்கள் அப்பாவோ அம்மாவோ அந்த மாதிரி. என் பையன் வெளிநாடு போயிடுவான், அதனால நான் தான் இந்தியாவில் இருக்க போகிறேன், என் பையனுக்கோ இல்லை என் பொண்ணுக்கோ நான் கேரண்டி எடுத்து நான் அந்த லோனை கட்டுவேன், அவனால் கட்ட முடியாட்டி அப்படின்ட்டு. ஸோ அதுதான் கோஅப்ளிகண்ட். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து ஒரு கொலாட்ரல் பேஸ்டு லோன் வாங்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆல்ரெடி சேஃப்டிக்கு கொடுத்துட்டீங்க, அப்போ கோஅப்ளிகண்ட் நார்மலாக இருக்கலாம், அவங்களுக்கு வந்து பெருசாக ஒரு ரெக்குயர்மெண்ட் இருக்காது. இதே இது ப்ரைவேட் பேங்க் போகிறீங்க இல்லை என்பிஎஃப்சிஸ் போகிறீங்க அப்படின்னா அங்கே வந்து கோஅப்ளிகண்ட் ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்கணும். இது என்ன அப்படின்றத இன்னும் டீட்டெயில்டாக சொல்கிறேன் பாருங்கள். ஸோ கோஅப்ளிகண்ட்னா யார், ஃபஸ்ட்டு யார் இருக்கலாம் அப்படின்றத நான் சொல்கிறேன். கோஅப்ளிகண்ட்னா ஒன்றும் இல்லை, த பர்சன் ஹூ இஸ் டேக்கிங் கேரண்டி ஃபார் யுவர் லோன். அதான் நான் சொன்ன மாதிரி நீங்கள் லோன் வாங்கிட்டு நீங்கள் அப்ராட் போயிடுவீங்க, இந்தியாவில் இங்கே இருக்க உங்களோட சொந்தக்காரங்க இல்லை உங்கள் அப்பா அம்மா யாராச்சும் கையெழுத்து போடணும் கேரண்டிக்கு. ஸோ அவங்க தான் கோஅப்ளிகண்ட். ஸோ இந்த கோஅப்ளிகண்ட் யாராக இருக்கலாம் அப்படின்னா கண்டிப்பாக உங்களோட ஃபேமிலியாக மட்டும்தான் இருக்க முடியும். ஃபேமிலியில் யாராக இருக்கலாம் அப்படின்னா ஃபஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் உங்கள் அப்பா அம்மா இருக்கலாம், இல்லை உங்களுக்கு கூட பிறந்தவங்க இருக்கலாம். ஸோ அவங்க தான் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கோஅப்ளிகண்ட்டாக இருக்கலாம். இன்கேஸ் அவங்க யாரும் எனக்கு செட் ஆகலை அப்படின்னா நீங்கள் செகண்ட் ப்ரிஃபரன்ஸ் போகலாம், அதாவது அப்பா கூட பிறந்தவங்க இல்லை அம்மா கூட பிறந்தவங்க, அதாவது சித்தி சித்தப்பா பெரியம்மா பெரியப்பா அந்த மாதிரி இருக்கவங்க. இல்லை அப்படின்னா அவங்களோட பசங்கள்லாம் இருப்பாங்களே நம்மளுக்கு கசின்ஸ், ஸோ அவங்கெல்லாம் நம்மளுக்கு கோஅப்ளிகண்டாக இருக்கலாம். இவங்கெல்லாம் செகண்ட் ப்ரிஃபரன்ஸில் வருவாங்க. ஃபைனலாக தேர்ட் ப்ரிஃபரன்ஸ் இருக்குது, நம்மளோட கிராண்ட் பேரண்ட்ஸ், அப்பாவோட அப்பா அம்மா இல்லாட்டி அம்மாவோட அப்பா அம்மா. இவங்கள வந்து சம்டைம்ஸ் அக்செப்ட் பண்ணிப்பாங்க ரேர் கேஸில், பிகாஸ் ஆல்ரெடி அவங்களுக்கு ஏஜ் அதிகமாக இருக்கும், மோஸ்ட் ஆஃப் த டைம் அவங்க வேலையில் இருக்க மாட்டாங்க. ஸோ அதனால சில ரேரான சினாரியோவில் மட்டும்தான் அவங்களும் கோஅப்ளிகண்ட்டாக எடுத்துப்பாங்க. அதுக்கப்புறம் கோஅப்ளிகண்ட்டாக இருக்க வேறு என்ன தகுதி வேணும் அப்படின்னா அந்த கோஅப்ளிகண்ட் பர்சன் கண்டிப்பாக ஏதாச்சும் சம்பாதிக்கிறவங்களா இருக்கணும், ஏதாச்சும் வேலைக்கு போகணும் கண்டிப்பாக. சும்மா யாரனாலும் நீங்கள் கூட்டிகிட்டு போய் கோஅப்ளிகண்ட்டாக போட முடியாது, ஏன்னா அவங்க உங்களுக்கு கேரண்டி தராங்க. அப்போ உங்களால் கட்ட முடியல அப்படின்னா அந்த கோஅப்ளிகண்ட் கட்டுவாங்க அப்படின்றத பேங்க்குக்கு நம்ம வந்து என்ன சொல்லணும், கொஞ்சம் ஜஸ்டிஃபை பண்ணணும். அதனால கண்டிப்பாக அவங்க வந்து ஒரு பணம் சம்பாதிக்கிறவங்களா இருக்கணும், ஏதாச்சும் ஒரு வருமானம் இருக்கணும், ஒரு கம்பெனியில் போய் வேலை பார்க்கலாம், இல்லை அவங்களே சொந்தமாக பிஸ்னஸ் பண்ணலாம், இல்லை ஏதோ ஒன்று மாதம் ஒரு பேருக்குன்னு ஒரு சம்பளம் வாங்குறவங்களா இருக்கணும் கண்டிப்பாக. ஸோ அந்த மாதிரி இருக்கவங்க மட்டும்தான் கோஅப்ளிகண்ட்டாக போட முடியும். ஸோ அதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட், இந்த கோஅப்ளிகண்ட்டாக இருக்கவங்களுக்கு என்னெல்லாம் மேஜராக இருக்கணும், கண்டிப்பாக ஒரு பேங்க் அக்கௌண்ட் இருக்கணும். பேங்க் அக்கௌண்ட் இல்லை அப்படின்னா ஓப்பன் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு பேன் கார்டு கண்டிப்பாக இருக்கணும், அது இல்லை அப்படின்னா போய் வாங்கணும். அதுக்கப்புறம் கண்டிப்பாக என்ன பண்ணணும் அப்படின்னா இன்கம் டேக்ஸ் ஃபைல் பண்ணணும். ரொம்ப கம்மியான இன்கம் சம்பாதிச்சாலும் பரவாயில்ல, பேருக்கு ஒரு ஆடிட்டரை பிடிச்சி நீங்கள் வந்து டேக்ஸ் ஃபைல் பண்ணி ஆகணும். ஆல்ரெடி டேக்ஸ் ஃபைல் பண்ணால் பிரச்சனை இல்லை, பண்ணாதவங்க இருந்தீங்க அப்படின்னா இப்போயே ஃபைல் பண்ணி வச்சுக்கோங்க. தேர்டு, பேஸ்ட் ஆன் த கோஅப்ளிகண்ட் ப்ரொஃபைல் தான் உங்களுக்கு வந்து லோன் அமௌண்ட் வந்து டிசைட் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போது என்னோடய அப்பா வந்து ஒரு 25,000 சேலரி வாங்குறாரு அப்படின்னா எனக்கு அதிகபட்சம் ஒரு 15 லட்சத்துக்கிட்ட தான் லோன் தருவாங்க. அதாவது என் அப்பா ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், இதில் கோஅப்ளிகண்ட்டாக யாரை நீங்கள் போடுறீங்களோ அந்த பர்சனோட சேலரியை பொறுத்து தான். வேலைக்கு போனாலும் சரி, ஓன் பிஸ்னஸ் பண்ணாலும் சரி, ஏதோ ஒரு விஷயமாக ஒரு பணம் சம்பாதிக்கிறாங்க அப்படின்னா அந்த பணத்தை பேஸ் பண்ணி தான் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி லோன்ஸ் எல்லாமே சாங்ஷன் பண்ணுவாங்க. லைக் எவ்வளோ லோன் இருக்குது, இப்போ ஒரு 50,000 சம்பாதிச்சாங்கன்னா அதிகபட்சம் 30 லேக் வரைக்கும் போகும். இது வந்து ஒவ்வொரு பேங்க்கை பொறுத்து மாறும். நான் வந்து ஒரு ஜென்ரிக் அமௌண்ட் மாதிரி நான் போட்டிருக்கேன். ஸோ இந்த மாதிரி எவ்வளோ அவங்க ஏர்ன் பண்ணுறாங்க அப்படின்றத பொறுத்து நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் என்ன பண்ணலான்னா லோன் வாங்கலாம். அண்ட் இந்த கோஅப்ளிகண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக 18 வயசுக்கு மேலே இருக்கும் இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், உங்களோட பிரதர் சிஸ்டரை நீங்கள் கோஅப்ளிகண்ட்டாக போட முடியாது. அவங்க கண்டிப்பாக 18 வயசுக்கு மேலே இருந்தால் நீங்கள் போடலாம், கம்மியாக இருந்தால் போட முடியாது. சேம் தான் உங்கள் கசின்ஸ்க்கும். அதுக்கப்புறம் ஒர்க்கிங் பர்சனாக இருக்கணும். இன்னொரு மெயினான விஷயம் அப்படி என்ன அப்படின்னா உங்கள் லோனுக்கு அவங்க கோஅப்ளிகண்ட்டாக கையெழுத்து போடுறாங்க அப்படின்னா நீங்கள் இந்த லோனை கட்டி முடிக்கிற வரைக்கும் ஃப்யூச்சரில் வேறு எந்த லோனும் உங்களால் வாங்க முடியாது. ஸோ இது வந்து ஒரு பெரிய டிஸ்அட்வான்டேஜ். ஏன்னா நிறைய பேர் இதை பார்த்துட்டு நம்மளுக்கு கையெழுத்து போட மாட்டாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நம்மளோட அப்பா அம்மா வந்து கம்மியாக ஏர்ன் பண்ணுறாங்க அப்படிங்கும்போது சித்தியோ அத்தையோ மாமாவோ யாரோ ஹெல்ப் பண்ணணும்னு முன்னாடி வருவாங்க. அப்போ இந்த மாதிரி ஒரு கண்டிஷன் இருக்கும், லைக் நீங்கள் இவருக்கு கோஅப்ளிகண்ட்டாக கையெழுத்து போட்டீங்க அப்படின்னா இவர் இந்த லோனை கட்ட 5 வருஷம் ஆகும். அப்போ இந்த 5 வருஷத்துக்கு நீங்கள் எந்த லோனும் வாங்க முடியாது அப்படி சொல்லுவாங்க. ஸோ அதனால் சில காம்ப்ளிகேஷன்ஸ்லாம் இருக்குது. ஸோ அதெல்லாமே நீங்கள் பார்க்கணும். இப்போ என்னோடய ப்ரொஃபைலில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்னோடய மாம் வந்து ஹவுஸ் ஒய்ஃப், ஸோ அவங்களுக்கு எந்த ஒரு இன்கமுமே இல்லை. டேட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நார்மல் டாக்ஸி டிரைவர் தான்.
அவரோட மந்த்லி இன்கமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா 15,000 ரூபா தான். ஸோ அந்த ப்ரொஃபைலுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு கோப்ளிகண்டாகவே போட முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. பிகாஸ் டாக்ஸி டிரைவர்னால் உங்களுக்கே தெரியும், டெய்லி போய் கார் ஓட்டினா கையில் தான் காசு தருவாங்க, பேங்க் அக்கௌண்ட்லாம் இல்லை, பேன் கார்டெலாம் இல்லை. ஸோ நான் என்ன பண்ணேன்னா பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணேன், பேன் கார்டு ஓப்பன் பண்ணேன். அதுக்கப்புறம் அவர் மாதம் எவ்வளோ சம்பாதிக்கிறதோ அதை வச்சு நான் என்ன பண்ணேன்னா டேக்ஸ்லாம் ஃபைல் பண்ணேன். ஸோ நீங்கள் இப்போ ஒரு ஐடியா இருக்குது, அதாவது அப்ராட் எஜுகேஷன் போகணும், இல்லை ஒரு வருஷம் கழிச்சோ ரெண்டு வருஷம் கழிச்சோ போகணும் அப்படின்னா இதெல்லாம் இல்லை அப்படின்னா இப்போ இருந்தே நீங்கள் பண்ண ஆரம்பிச்சுருங்க. இன்கேஸ் உங்கள் மாமோட டேட் ரெண்டு பேரோட இன்கமும் சேர்த்து இது வந்தால் கூட பிரச்சனை இல்லை. இப்போ மாம் வந்து ஒரு 10,000 ரூபா சம்பாதிக்கிறாங்க, டேட் வந்து ஒரு 15,000 ரூபா சம்பாதிக்கிறாங்க. ஸோ ஓவரால் ஃபேமிலி இன்கம் ஒரு 25,000 வருது அப்படின்னா நீங்கள் ரெண்டு ப்ரொஃபைலையும் சேர்த்து கோஆப்ளிகண்டாக போடலாம். ஒரு கோஆப்ளிகண்ட் தான் போடணும்னு இல்லை, ரெண்டு பேரையும் சேர்த்து நீங்கள் கோஆப்ளிகண்டாக போடலாம், அது ஒரு ஆப்ஷன் இருக்குது. பட் என்னோட கேஸில் என்னோட மாமுக்கு இன்கம் இல்லை, அதனால நான் என்ன பண்ணேன்னா அடுத்து இன்னொரு கோஆப்ளிகண்ட் யாராச்சும் நான் தேடணும். ஸோ நான் என்ன பண்ணேன்னா எங்கள் அப்பாவோட சிப்ளிங்ஸ் அம்மாவோட சிப்ளிங்ஸ்லாம் பார்த்தேன், அதாவது சித்தி சித்தப்பா பெரியம்மா பெரியப்பா அந்த மாதிரிலாம். அப்படி பார்க்கும்போது வந்து பார்த்தோம் அப்படின்னா டேட் சைடில் அவ்வளோவா யார் ப்ரொஃபைலும் செட் ஆகலை. ஸோ மாம் சைடில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்னோட மாமோட சிஸ்டர் அவங்க சித்தி அவங்க ப்ரொஃபைல் செட் ஆச்சு. ஸோ அவங்க ஒரு சின்ன பிஸ்னஸ் பண்ணிட்டுருந்தாங்க ஓனாக லைசன்ஸ் வச்சு. ஸோ அப்போ என்ன பண்ணோம் அப்படின்னா அவங்கக்கிட்ட ஆல்ரெடி பேங்க் அக்கௌண்ட் பேன் கார்டெலாம் இருந்துச்சு, பட் இன்கம் டேக்ஸ் ஃபைல் பண்ணல. அப்போது அவங்களுக்கு நாங்கள் இன்கம் டேக்ஸ் ஃபைல் பண்ணோம். இன்கம் டேக்ஸ் ஃபைல் பண்ணுறது ரொம்பவே ஈஸி தான். உங்களோட லொக்காலிட்டி உங்கள் ஏரியாவில் கண்டிப்பாக ஆடிட்டர்னு யாராச்சும் ஒருத்தவங்க இருப்பாங்க, விசாரிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். அவங்கக்கிட்ட போயிட்டு நீங்கள் இந்த மாதிரி டேக்ஸ் ஃபைல் பண்ணணும்னு சொன்னீங்க அப்படின்னா அவங்க கேட்பாங்க என்ன வேலை பண்ணுறீங்க அப்படின்னு கேட்பாங்க, பேங்க் அக்கௌண்ட் கேட்பாங்க, பேன் கார்டு கேட்பாங்க. ஸோ இந்த டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டேக்ஸ் ஃபைல் பண்ணி கொடுத்துருவாங்க. அதுக்கு வந்து ஒரு 500 ரூபாயிலேருந்து அதிகபட்சம் 1,000 ரூபா வரைக்கும் சார்ஜ் பண்ணுவாங்க. ஸோ அதை கொடுத்து நீங்கள் என்ன பண்ணிடலாம் அப்படின்னா டேக்ஸ் வாங்கிடலாம். நான் வந்து செகண்ட் கோஆப்ளிகண்ட்டாக என்னோட ஆண்ட்டை போட்டேன். ஸோ அவங்க வந்து ஒரு 25,000 கிட்ட ஆன் பண்ணாங்க. ஸோ இந்த மாதிரி எல்லா ப்ராசஸும் ஃபைனலாக முடிஞ்சு வந்து பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு வந்து ஃபைனலாக லோன் சாங்ஷன் ஆகிடுச்சு. இதுதான் நான் பண்ண ப்ராசஸ், இதுதான் ஒரு ஜென்ரல் ப்ராசஸ். ஸோ ஓரளவுக்கு நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணலான்னா உங்களோட ஆப்ஷன் தெரிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் வந்து ப்ரொசீட் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இதுக்கு நீங்கள் ரெண்டு வழியாக பண்ணலாம், இன் பர்சன். ஸோ உங்ககிட்ட என்ன மாதிரி ப்ரொஃபைல் இருக்குது, கொலாட்ரல் இருந்தால் என்ன மாதிரி பண்ணலாம், நான் கொலாட்ரல் இருந்தால் என்ன மாதிரி பண்ணலாம், கோப்ளிகன் ஸ்ட்ராங்காக இருந்தால் என்ன மாதிரி பண்ணலாம் அப்படின்ற மாதிரி எல்லா டீட்டெயில்ஸும் நம்ம பார்த்துட்டோம். இதெல்லாம் தெரிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா தேவையான எல்லா டாக்குமெண்ட்டையும் எடுத்துகிட்டு நீங்கள் பேங்க்குக்கு நேராகவே போகலாம். ஸோ இப்போ ஒரு 10 பேங்க் நீங்கள் சூஸ் பண்ணி வச்சுக்கிட்டு நீங்கள் அட்லீஸ்ட் ஒரு 5 பேங்க்குக்காச்சும் நேரில் போய் டாக்குமெண்ட் அலைஞ்சு எல்லா வேலையும் பண்ணணும். இது ஆப்ஷன் ஒன். இல்லை நான் வந்து ஒரு ஒர்க்கிங் பர்சன் எனக்கு வந்து இது கஷ்டமாக இருக்குது அப்படின்னா செகண்ட் ஆப்ஷன் ஒன்று இருக்குது. அது என்ன அப்படின்னா ஒரு காமன் பிளாட்ஃபார்ம் இருக்குது, அந்த பிளாட்ஃபார்ம் பேர் வந்து பார்த்தோம் அப்படின்னா விமேக்ஸ் காலர். அந்த காமன் பிளாட்ஃபார்மில் போய் நீங்கள் என்ன பண்ணிடலாம் அப்படின்னா ஒரு சிங்கிள் அப்ளிகேஷன் ஃபைல் பண்ணாலே போதும், நம்மளுக்கு அவங்க எல்லா இடத்துலையும் நம்ம சார்பாக அப்ளை பண்ணுவாங்க. அதை பற்றி இன்னும் டீட்டெயில்டாக சொல்கிறேன். ஸோ இந்த மாதிரி இன் பர்சன் போகும்போது நீங்கள் நேரில் ஒவ்வொரு வாட்டியும் போயிட்டு வரணும், டைம் கன்சியூமாக இருக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் ஏதாச்சும் வேலை பார்க்குறவங்களா இருந்தீங்க அப்படின்னா ஆஃபீஸ்க்கு லீவ் போட்டு இந்த பேங்க்குக்கும் வீட்டுக்குமே டெய்லி ஒரு 4 வாட்டி அலையிற மாதிரி இருக்கும். ஸோ அதெல்லாம் கொஞ்சம் காம்ப்ளிகேஷன்ஸ். நெக்ஸ்ட் இந்த காமன் பிளாட்ஃபார்ம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அது வந்து ஒரு சின்ன ஸ்டார்ட் அப் கம்பெனி, ஒரு 4 இயர்ஸ் முன்னாடி ஆரம்பித்தாங்க. இதை வந்து யார் சப்போர்ட் பண்ணுறாங்க அப்படின்னா நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷன் சப்போர்ட் பண்ணுறாங்க. இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மக்கிட்ட ஃபீஸும் வாங்குறதில்ல. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இவங்களோட ப்ராசஸ் என்ன அப்படின்னா இவங்க வந்து ஒரு கம்பெனி, யாருக்காச்சும் லோன் தேவைப்பட்டால் இவங்ககிட்ட போய் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா எனக்கு லோன் தேவைப்படுதுன்னு நம்ம சொல்லுவோம். அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நம்மக்கிட்ட இருக்க எல்லா டாக்குமெண்ட்ஸையும் வாங்கிடுவாங்க. வாங்கிட்டு ஓகே உங்கள் ப்ரொஃபைலுக்கு இந்த மாதிரி பேங்க்லலாம் லோன் தருவாங்கன்னு சொல்லி அந்த பேங்க்குக்கு நம்ம சார்பாக அவங்க அப்ளை பண்ணிடுவாங்க. அப்ளை பண்ணிவிட்டு ஏதாச்சும் பேங்க்கில் எல்லா ப்ராசஸும் பண்ணி ஃபைனலாக நம்மளுக்கு லோன் வாங்கி கொடுத்துருவாங்க. ஸோ நான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த செகண்ட் ஆப்ஷன் தான் யூஸ் பண்ணேன். ஆக்சுவலாக நான் ஃபஸ்ட் ஆப்ஷன் தான் ஃபஸ்ட் ட்ரை பண்ணேன். நான் வந்து நேரில் வந்து போனேன், ஃபார் எக்ஸாம்பிள் எஸ்பிஐ கனரா பேங்க் ரெண்டு பப்ளிக் பேங்க் போனேன். போனோடனே கொலாட்ரல் கேட்டாங்க என்கிட்ட, இந்த மாதிரி கொலாட்ரல் இல்லை லைக் வீடோ லேண்டோ ஜுவல்லோ இல்லை அப்படின்னு நான் சொன்னேன். அவங்க வந்து ஓகேப்பா கொலாட்ரல் இல்லைன்னா லோன் இல்லை இந்த பேங்க்கில் அப்படின்னு சொல்லிட்டாங்க. நெக்ஸ்ட் நான் என்ன பண்ணேன் அப்படின்னா ப்ரைவேட் பேங்க் போனேன், லைக் ஆக்சிஸ் பேங்க் ஐசிஐசி பேங்க்லாம் போனேன். அங்கே போனோம் அப்படின்னா கொலாட்ரல் இல்லைனாலும் பரவாயில்ல, கோஆப்ளிகன் ஸ்ட்ராங்காக எனக்கு வேணும் அப்படின்னு கேட்டாங்க. கோஆப்ளிகன் ஸ்ட்ராங் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா லைக் நிறையா சம்பாதிக்கணும், ஒரு 30,000 40,000 சம்பாதிக்கணும்னு சொன்னாங்க. நான் போயிட்டு என்னோட டேட் கம்மியாக தான் சம்பாதிக்கிறாரு, எங்கள் மம்மி அவங்களுக்கு இன்கமே இல்லைன்னு சொன்னனால எனக்கு என்ன ஆயிடுச்சு அப்படின்னா ப்ரைவேட் பேங்க்லேயும் ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. ஸோ லைக் ரிஜெக்ட் பண்ணல, அவங்களே சொல்லிட்டாங்க ப்ராசஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஓகே உங்கள் ப்ரொஃபைலுக்கு லோன் கிடைக்காதுன்ட்டு. ஃபைனலாக நெட்லலாம் தேடி கண்டுபிடிச்சி அதுக்கப்புறம் இப்படி ஒரு பிளாட்ஃபார்ம் இருக்கிறத நான் பார்த்தேன். ஸோ இந்த பிளாட்ஃபார்மில் தான் ஃபைனலாக போய் நான் அப்ளை பண்ணேன். லைக் ஃபைனலாக எனக்கு இப்போ ஒரு 10 டேஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ராசஸ் ஆகி லோன் வந்துருச்சு. ஸோ இதோட வெப்சைட் எல்லாத்தையும் போய் இப்போ நான் காட்டுறேன் டீட்டெயில்டாக. இதுதான் அந்த பிளாட்ஃபார்ம். ஸோ இந்த பிளாட்ஃபார்மில் போய் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா எஜுகேஷன் லோனும் வாங்கலாம், அதே சமயத்தில் ஸ்காலர்ஷிப்புமே நீங்கள் வாங்கலாம்.
ஃபார் எக்ஸாம்பிள் என்னோட ப்ரொஃபைலில் போய் நான் காட்டுறேன், நம்ம ரெஜிஸ்டர் பண்ணோடனே நம்மளுக்குன்னு ஒரு ப்ரொஃபைல் க்ரியேட் ஆயிரும். நமக்குன்னு வந்து ஒரு ஃபினான்ஷியல் ஆஃபீஸர் இந்த கம்பெனிலேருந்து அசைன் பண்ணிடுவாங்க. ஸோ அவங்களோட டீட்டெயில்ஸ்லாம் இங்கே காட்டுது. ஸோ நம்ம ப்ரொஃபைலுக்கு ஏற்ற மாதிரி நிறையா பேங்க்ஸில் அப்ளை பண்ணுவாங்க. ஸோ சில பேங்க்கில் ரிஜெக்ட் ஆகும், சில பேங்க்கில் சாங்ஷன் ஆகும். ஃபைனலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒரு பேங்க்லேருந்து எனக்கு லோன் அமௌண்ட் சாங்ஷன் ஆயிடுச்சு. ஸோ எனக்கு வந்து 16 lakhs சாங்ஷன் ஆயிருக்கு பிகாஸ் என்னோட ப்ரொஃபைல் கொஞ்சம் வீக்காக இருந்ததுனால அந்த மாதிரி அமௌண்ட். உங்கள் ப்ரொஃபைல் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஒரு 20 or 25 lakhs வரைக்குமே நீங்கள் வாங்கலாம். அண்ட் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்பான்சர்ஷிப் வீடியோலாம் கிடையாது, ஜஸ்ட் நான் இதில் அப்ளை பண்ணி லோன் வாங்கினேன், எனக்கு ஈஸியாக கிடச்சிச்சு. ஸோ அதனால தான் உங்களுக்கு வந்து நான் ஷேர் பண்ணுறேன். அண்ட் இவங்களே வந்து பார்த்தீங்க அப்படின்னா யூடியூப்பில் லோன் ஃப்ளிக்ஸ் அப்படின்னு ஒரு சீரீஸ் வச்சுருக்காங்க, கிட்டத்தட்ட இதில் வந்து ஒரு 40 வீடியோக்கு மேலே இருக்குது. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நிறையா கிளாரிஃபிகேஷன் கிடைக்கும். நான் வந்து லோனில் வந்து பெரிய எக்ஸ்பர்ட்லாம் இல்லை, ஜஸ்ட் நான் பண்ண ப்ராசஸ் நான் இவ்வளோ நாளில் என்ன லேர்ன் பண்ணேன் அப்படின்றத ஃபுல்லாக சிம்பிளாக ஷேர் பண்ணியிருக்கேன். பட் உங்களுக்கு இன்டெப்த்து டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் யூடியூப்பில் போய் லோன் ஃப்ளிக்ஸ் அப்படின்னு போட்டு நீங்கள் சர்ச் பண்ணி நீங்கள் பார்க்கலாம். ஆல்சோ இந்த பிளாட்ஃபார்ம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம நான் சொன்ன மாதிரி சென்ட்ரல் கவர்மெண்ட்டோடைய மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷன்லேருந்து நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒருத்தவங்க படிக்கணும் அப்படின்னா கவர்மெண்ட்டில் ஒரு ஸ்கீம் இருக்குது, லைக் யார் படிக்கணும்னு நினச்சாலும் அவங்களுக்கு வந்து எஜுகேஷன் லோன் கொடுத்து சப்போர்ட் பண்ணணும் அப்படின்ட்டு. நம்ம நேரில் போய் லோன் கேட்டோம் அப்படின்னா நிறைய இடத்துல ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. பட் இவங்க மூலயமா போனோம் அப்படின்னா இவங்க சொல்லுவாங்க, ஸோ கவர்மெண்ட் இது பண்ணனால நீங்கள் கண்டிப்பாக லோன் தரணும், ப்ரொஃபைல் எலிஜிபிளாக இருந்துச்சு அப்படின்னா. ஸோ அதை யூஸ் பண்ணி நீங்கள் கண்டிப்பாக எங்கேயாச்சும் ஒரு இடத்துல லோன் வாங்கலாம். அண்ட் இதுலேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெஃபரல் ஆப்ஷனும் இருக்குது. ஸோ என்னோடய ரெஃபரல் நீங்கள் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கும் 3000 கிடைக்கும், எனக்கும் 3000 கிடைக்கும். ஸோ அந்த ரெஃபரல் ஆப்ஷன் யூஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்க்கில் இருக்க அந்த ஃபார்ம் டீட்டெயில்ஸ் ஃபில் பண்ணிங்க அப்படின்னா என்னோடய ரெஃபரலில் நீங்கள் போகலாம். உங்களுக்கு லோன் சாங்ஷன் ஆச்சு அப்படின்னா உங்களுக்கு 3000 rupees கேஷ் பேக் கிடைக்கும். அதே மாதிரி நெக்ஸ்ட் இந்த பிளாட்ஃபார்ம் எப்படி யூஸ் பண்ணணும்னு பார்த்தோம் அப்படின்னா லைக் இங்கே தான் ஹோம் பேஜ். இங்கே போனீங்க அப்படின்னா ரெண்டு ஆப்ஷன் இருக்கும், கெட் அண்ட் எஜுகேஷன் லோனுன்னு இருக்கும். அதில் போனீங்க அப்படின்னா ஃபுல் எஜுகேஷன் லோன் பற்றியும் போட்டிருப்பாங்க, ப்ரைவேட் பேங்க்னா என்ன, பப்ளிக் பேங்க்ஸ் என்ன, லைக் NBFCs எப்படி யூஸ் பண்ணுற இந்த மாதிரி ஃபுல் டீட்டெயில்ஸ். அதுக்கப்புறம் செக் யுவர் எலிஜிபிலிட்டி அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கே இங்கே ஃபுல்லாக வரும். லைக் ஃபுல் டீட்டெயில்ஸ் நீங்கள் கொடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னா ப்ராசஸ் பண்ணலாம். லைக் இதெல்லாம் நீங்கள் கொடுத்ததுக்கப்புறம் உங்களுக்குன்னு ஒரு ஆஃபீஸர் அசைன் பண்ணி உங்களுக்கு எந்த மாதிரி பேங்க்ஸ்லாம் இருக்குது, லைக் என்ன மாதிரிலாம் பண்ணலாம் அப்படின்றதெல்லாம் நீங்கள் பேசிக்காக தெரிஞ்சுக்கலாம். ஆர் நீங்கள் என்னோட ரெஃபரல் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா பேசிக் நேம் அண்ட் இமெயில் ஷேர் பண்ணிங்க அப்படின்னா நான் உங்களுக்கு என்னோடய ரெஃபர் கொடுப்பேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த சைட்லேருந்து யாராச்சும் ஒருத்தவங்க கால் பண்ணி அசைன் ஆவாங்க. ஸோ இதுக்கு இவங்க எந்த ப்ராசஸிங் ஃபீயோ எதுவுமே வாங்க மாட்டாங்க இவங்க சைட்லேருந்து. இன்கேஸ் எஜுகேஷன் லோன் செட் ஆகலை அப்படின்னா நம்ம ஸ்காலர்ஷிப் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, நீங்கள் அதை கிளிக் பண்ணலாம். இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லா ஸ்காலர்ஷிப்ஸ்க்கும் வரும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து எந்த கண்ட்ரியில் இருக்கீங்க, நான் இந்தியாவில் இருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து நீங்கள் எந்த டிகிரி படிக்க போகிறீங்க, யூஜியா பிஜியா டிப்ளமோவா, அந்த மாதிரி நிறையா இருக்குது, டாக்டரேட் எம்பிஎன்ட்டு. அதுக்கப்புறம் எந்த கண்ட்ரியில் போய் படிக்க போகிறீங்க, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஃபீல்டில் போய் படிக்க போகிறீங்க அப்படின்றதெல்லாம் கொடுத்து சர்ச் பண்ணிங்க அப்படின்னா லைக் எல்லா ஸ்காலர்ஷிப்ஸுமே வரும். நானும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறையா ஸ்காலர்ஷிப் வந்து இந்த மாதிரி அப்ளை பண்ணியிருக்கேன். ஸோ உங்கள் ப்ரொஃபைலுக்கு ஏற்ற மாதிரி நிறையா ஸ்காலர்ஷிப் வரும். சில இதெல்லாம் எக்ஸ்பயர் ஆகிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி டெட்லைன் காட்டும். ஃபார் எக்ஸாம்பிள் இது 35 நாளில் எக்ஸ்பயர் ஆக போகுது, அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா உள்ளே போயிட்டு இந்த ஸ்காலர்ஷிப்க்கு நீங்கள் எலிஜிபிளாக இருந்தீங்கன்னா போய் அப்ளை பண்ணிடணும். ஸோ அப்ளை பண்ணிங்க செலக்ட் ஆகிட்டீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட உங்களுக்கு £15,000 வந்து உங்களுக்கு ஸ்காலர்ஷிப் தருவாங்க. அது இந்தியன் கரன்சியில் மாற்றினீங்க அப்படின்னா ரொம்பவே அதிகமாக வரும். இன்றைக்கி ஒரு பவுண்டோட விலை 100 rupees நினைக்கிறேன், கிட்டத்தட்ட 15 lakh rupees ஸ்காலர்ஷிப் கிடைக்கும். நீங்கள் அதை வச்சே நீங்கள் படிச்சிடலாம். ஸோ யா ஸ்காலர்ஷிப்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கடைசி நேரத்தில் போய் அப்ளை பண்ணக்கூடாது, மினிமம் 6 to 10 months முன்னாடியே நீங்கள் அப்ளை பண்ணணும். ஸோ பேருக்கு ஒரு ப்ரொஃபைல் க்ரியேட் பண்ணி வச்சுட்டு நீங்கள் இதில் போய் பார்த்துட்டே இருக்கலாம், எந்த ஸ்காலர்ஷிப்லாம் வருதோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்மளுக்கு எது பேஸ்டு வேணுமோ அது மாதிரி நீங்கள் நம்ம போய்க்கலாம். ஸோ இதெல்லாம் ஒரு மெத்தட், அவ்வளோதான் கைஸ். அண்ட் ஃபைனலாக இதெல்லாம் நான் சொல்லியிருந்தேன். இப்போது இன்னொரு ரொம்ப ஒரு ஒஸ்ட் கேஸ் சினாரியோ அது என்ன அப்படின்னா என்கிட்ட கொலாட்ரலும் இல்லை, என்கிட்ட ஒரு கோ அப்ளிகண்ட்டும் இல்லை, நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா அவங்களுக்குலாம் ரொம்ப கஷ்டம். லைக் கொலாட்ரல்னால் என்கிட்ட சொத்து இல்லை, வீடு இல்லை, எதுவும் இல்லை. கோ அப்ளிகண்ட் இல்லைன்னா எனக்கு என்னோடய ரிலேஷன்லேயும் நான் தேடி பார்த்துட்டேன், என்னோடய வீட்லேயும் தேடி பார்த்துட்டேன், இன்கமே ஒரு 25,000 கிட்ட கூட வரமாட்டேங்குது, நாங்கள் ரொம்ப கஷ்டப்படுற ஃபேமிலி. ஸோ அந்த மாதிரி இருக்க பர்சன்ஸ்க்குலாம் நிறைய இடத்துல பேங்க் ரிஜெக்ட் தான் பண்ணுறாங்க. ஸோ அவங்களுக்குலாம் ரொம்ப கஷ்டம்தான், ரொம்ப என்ன சொல்கிறது வே இல்லாத மாதிரி தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்கள் 10th or 12th இல்லை காலேஜோ படிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக நல்லா படித்து கொஞ்சம் குட் அகாடமிக்ஸ் மெயின்டைன் பண்ணுங்கள். இந்த மாதிரி குட் அகாடமிக்ஸ்லாம் மெயின்டைன் பண்ணிங்க அப்படின்னா மோஸ்ட்லி நிறைய இடத்துல உங்களுக்கு ஸ்காலர்ஷிப்ஸ் அண்ட் க்ரௌண்ட் ஃபண்டிங்லாம் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா எனேபிள் பண்ணலாம்.
அகாடமிக்ஸ் மெயின்டைன் பண்ணுறதுனால நீங்கள் அப்ளை பண்ணுற காலேஜ்லேயோ சரி இல்லை மற்ற இடத்துலையோ சரி உங்களுக்கு வந்து இனிஷியலாகவே ஒரு பேசிக் ஸ்காலர்ஷிப்ஸ்லாம் நிறைய இடத்துல தருவாங்க. எந்த யூனிவர்சிட்டியாக இருந்தாலும் லைக் டாப் 10%க்குள்ளே வந்துட்டீங்க அப்படின்னா அவங்களே உங்களுக்கு பாதி ஃபண்ட் பண்ணிடுவாங்க. நெக்ஸ்ட்டெல்லாம் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா க்ரௌட் ஃபண்டிங்லாம் எனேபிள் பண்ணலாம். க்ரௌட் ஃபண்டிங்னால் ஒன்றும் இல்லை, உங்களுக்குன்னு ஒரு ப்ரொஃபைல் க்ரியேட் பண்ணிட்டு இந்த மாதிரி நான் வந்து இந்த மாதிரி ஒரு நல்ல அகாடமிக்ஸ் வச்சுருக்கேன், எனக்கு வந்து சப்போர்ட் பண்ணிங்க அப்படின்னா என்னோடய எஜுகேஷனுக்கு சப்போர்ட் பண்ணிங்க அப்படின்னா ஓகே நான் வந்து கொஞ்சம் டெவலப் ஆகலாம். ஸோ அந்த மாதிரி க்ரௌட் ஃபண்டிங்லாம் நீங்கள் பண்ணலாம். இது வந்து ஒரு லாஸ்ட் கேஸ் சினாரியோ மாதிரி. ஸோ இந்த க்ரௌட் ஃபண்டிங்க்கும் நான் வந்து அடிஷ்னலாக நெக்ஸ்ட் ஒரு வீடியோ போடுறேன். பட் ஓவராலாக இதுதான் கைஸ் ப்ராசஸ், எஜுகேஷன் லோன், ஸ்காலர்ஷிப், ஸோ எல்லாத்தையும் நம்ம ஒரு ஓவரால் ஒரு பேசிக் ஐடியா பார்த்துருப்போம். ஸோ இப்படி தான் நானும் ப்ராசஸ் பண்ணேன், இப்படி தான் ஃபைனலாக எனக்கும் லோன் கிடச்சிச்சு. என்னோடய லோன் அமௌண்ட் ஓவராலாக 30 லேக்ஸ் கிட்டே தேவை, பட் 16 லேக் கிட்டே தான் லோன் சாங்ஷன் ஆகிருக்கு. ஸோ மிச்சதை என்ன பண்ணலாம் அப்படின்ற ப்ராசஸ் பற்றியும் மற்ற டீட்டெயில்ஸ் பற்றியும் நம்ம வந்து நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வீடியோஸில் நம்ம பார்க்கலாம். ஓகே கைஸ், இப்போ நான் லோன் சாங்ஷன் ஆனோடனே நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா என்னோடய ஃபீஸ் பே பண்ணுவேன் ஃபஸ்ட் எடுத்தோடனே, அதுக்கப்புறம் ஃபீஸ் பே பண்ணிட்டு நெக்ஸ்ட்டு வீசா ப்ராசஸ்லாம் ஸ்டார்ட் பண்ணிடுவேன். ஸோ அதோட டீட்டெயில்ஸுமே நான் பண்ண உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோஸில் நான் அப்லோட் பண்ணிட்டே இருக்கேன். அண்ட் உங்களை நான் என்னோட நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.